பண்ணிருக்கேன் ஸோ இந்த ஸ்க்ரூஸ் இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஸ்க்ரூஸ்லாம் வந்து மேனுவலாக நான் ட்ரா பண்ணினேன். அப்புறம் இந்த இந்த இருக்கு பாருங்கள், இந்த இது என்னென்னா ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன், இது வந்து சாதா டிஃப்யூஸ் மேப், அதாவது கலர் மேப்பு. உங்களுக்கு நான் டைரெக்டாக காமிக்கணும், இதுலேயே நான் அப்படி காமிக்கிறேன். ஸோ இது வந்து சாதா கலர் மேப்பு. டிஃப்யூஸ் டிஃப்யூஸுங்கிறது சாதா கலர் கலர் மட்டும் இருக்கும், மற்றதில் எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து கலர் மேப்பு. நான் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் டிஃப்யூஸ் மேப் போட்டால் இந்த மாதிரி வெறும் கலர் மட்டும் இருக்கும், அதில் எந்த ஒரு ஷேடிங்ஸோ எதுவுமே இருக்காது. அப்புறம் இது வந்து கிளாசி மேப், இதை வந்து ரஃப்னஸ் மேப்னு சொல்லலாம். ஸோ இதை நான் போட்டால் வச்சுக்கோங்களேன், ரஃப்னஸ்ட்டை கனெக்ட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், ஸோ இது வந்து இந்த இது கொடுக்கும், கண்ணாடியெலாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸை வந்து இது கொடுக்கும், கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கெலாம் நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணணுன்னா, இந்த இமேஜ் எடிட்டிங் இமேஜில் போய் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இதுதான் என்னோட கண்ணாடி, அதாவது இந்த முன்னாடி இந்த கண்ணாடி விண்டோஸு மிரர் எல்லாம் எல்லாமே இதுதான். ஸோ இதில் வந்து எனக்கு ரஃப்னஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுன்னா, என்னோடய ரிஃப்ளெக்டிவ் போனால் ரஃப்னஸ் ஜீரோவாக இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக பிளாக் ஆக்கணும். ஸோ ரஃப்னஸ் மேப் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகும், ஒயிட்லேருந்து பிளாக் வரைக்கும். ஓகே, ஸோ அதை ரஃப்னஸை வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிட்டேன். இதில் இப்போ அதாவது பிளாக் ஆகணும்னா அது வந்து ரஃப்னஸ் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். ஸோ அது ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் ஆயிடும். அதே மாதிரி இந்த மெட்டீரியலுக்குலாம் வந்து நான் ஒயிட்னா சுத்தமாக இருக்காது, ரஃப்னஸ் வந்து பயங்கர இதாகிடும், ரஃப்னஸ் வந்து 1 ஆயிரும், 1 இல்லை 2 ஆயிரும். ஓகேங்களா, இது இதெல்லாம் வந்து மீடியம் அந்த மாதிரி நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குன்னா, இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன், கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மெட்டாலிக், மெட்டாலிக்ன்றது என்னன்னா, மெட்டாலிக் இது வந்து மெட்டாலிக் இருக்கலாம், எது 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 மெட்டலாக இருக்கணும், எது எது மெட்டல் இருக்கக்கூடாதுங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மேப். ஸோ இப்போ இதில் வந்து இதெல்லாம் மெட்டலாக இருக்கணும், ஆனால் இது வந்து மெட்டலாக இருக்கக்கூடாது, டயர் வந்து ரப்பரில் மெட்டல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணிடுறேன், கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை மெட்டாலிக்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மெட்டாலிக் இதில் போகிறேன். ஸோ மெட்டாலிக் வந்து அப்படியே கொஞ்சம் உள்டாவாக இருக்கும். மெட்டாலிக்கில் எப்படின்னா, ஒயிட் வந்து மெட்டல், மெட்டலுக்கு வந்து 1 ஆகும், பிளாக் வந்து மெட்டலில் 0 ஆகும். ஸோ டயரோட டீட்டெயில்ஸ் யூவி இது வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, நான் உள்ளே போய் காமிச்சா டயரோட யூவி வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு மெட்டலுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அங்கே பிளாக் ஆக்கிட்டேன், கருப்பாக்கிட்டேன், மற்ற இடங்கள்லாம் வெள்ளை ஆக்கியிருக்கேன், எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மட்டும் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது இவ்வளோ தான் வந்து நான் போட்டது. நெக்ஸ்ட் ஒரு மேப் இருக்குது, பம்ப் மேப். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று. அது என்னென்னா, இருக்கிறத 3D கொண்டு வர்றது, 3D ஷேப்ஸை கொண்டு வர்றது. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். அது எப்படி கிளிக் உருவாக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜ் டெக்ஸ்டர் எடுத்துக்கோங்க, நியூ இமேஜ் கொடுத்துங்க, இதில் வந்து பேர் கொடுங்க, மிலிட்ரி வெஹிக்கிள். அதே மாதிரி பேர் கொடுக்கணும்னா மிலிட்ரி வெஹிக்கிள், கிளாசிக்கு பதிலாகிட்டு பம்ப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெசல்யூஷன் வந்து 2048 வைக்கிறேன். இதில் வந்து நான் இந்த ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணிடுறேன், அதாவது டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக இருக்கும், TNG. ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு பம்ப் மேப் எடுக்கிறேன், பம்ப் மேப் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை நான் வந்து ஹைட்டில் கொடுத்துட்றேன், இந்த நார்மலை எடுத்து என்னோட இந்த நார்மலுக்கு போயிடும். இதை யூவிலேருந்து எடுப்போம். ஸோ இதில் நான் கலர் டேட்டா வச்சுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகணும், நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டில் போவோம். டெக்ஸ்சர் பெயிண்டில் போயிட்டு இன்னும் காரை காணலை. சரி 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 சரி, நாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால அது அந்த மாதிரி கொடுக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வரைக்கும் இந்த இதில் போய் நம்ம இதை டிசேபிள் பண்ணிடலாம். இதை வந்து இந்த பம்ப் மேப்பை டிசேபிள் பண்ணிடலாம்.
இப்போ டெக்ஸ்சர் பெயிண்ட் வாங்க, டெக்ஸ்சர் பெயிண்ட் வாங்க. ஓகே, டெக்ஸ்சர் பெயிண்ட்க்கு வந்து ஓகே, நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட்ல நாம எதை போட்டாலும் வராது. காரணம் என்னன்னா இது வந்து பிஎன்ஜி ஆல்ஃபாவா இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அதனால என்ன பண்ணலாம்னா, என்னோட அந்த ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டருக்கு நான் போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிம்ப் ஓப்பன் பண்ணி என்னோட அந்த பம்ப் மேப்பு இல்லை டிஃப்யூஸ் மேப் இருக்குல்ல, அந்த கலர் மேப்பு வந்து நான் லோட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஃபைல், ஒரு டிரான்ஸ்பரன்சி லேயர் உருவாக்கிருக்கேன். ஸோ நான் இதை டிசேபிள் பண்ணி பா, என்னோட டிஃப்யூஸை டிசேபிள் பண்ணால் இது சும்மா ஒன்றுமே வைத்தா தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நாம் இந்த பேட்டர்ன்ஸை வைக்கலாம். இப்போ எப்படின்னா, இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இதே கலர், இதே கலர் எடுத்துக்கிறேன் பட் கலரை இந்த ஸ்க்ரூஸ் போடுறதுக்கு நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, டிரான்ஸ்பரன்சியில் போய் ப்ரஷ்ஷோட சைஸை வந்து 10 வச்சுக்கிறேன். அப்படி 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 புள்ளி வைங்க. இது மிரர்ல இருந்துச்சுன்னா என்ன, நம்ம ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு பண்ணலாம். ஆனால் இது மிரர்ல இல்லை. காரணம் என்ன, நம்ம தான் மிரரை டிசேபிள் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா டிசேபிள் பண்ணால் தான் கொஞ்சம் நம்ம நமக்கு தேவையானபடி இது போடலாம். சைஸ் என்ன கொஞ்சம் கூட குறைக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எதில் வைக்கிறேன்னா, அந்த டிரான்ஸ்பரன்சி ஃபைல் இருக்குல்ல அதில் தான் வைக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி லேயரில் என்னோட பம்ப் மெட் டிஃப்யூஸ் லேயரில் வைக்கல. இப்போ நான் ரிசல்ட் பண்ணால் பாருங்கள், ஸோ டிரான்ஸ்பரன்சி லேயரில் தான் அது இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று வைப்போம். இங்கே ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் வைக்கிறேன். ஸோ நம்ம யூவியில் இது இருக்குல்ல யூவி மேப்பு, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நான் அந்த கலர் டிஃப்யூஸே நான் உருவாக்குவேன், டிஃப்யூஸ் ஃபைலே நான் உருவாக்கினேன். தேங்க்யூ. டிஃப்யூஸ் ஃபைலே நான் வந்து உருவாக்கினேன். ஓகே, ஸோ அதில் அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து தனித்தனியாக நீங்கள் ஒன்று போடுங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் போகணும், ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் மட்டும் பம்ப் இல்லாமல் இருக்கும், பார்க்க அசிங்கமாக அசிங்கமாக இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே இது 4 மிஸ் ஆகிருக்கு. இங்கே 2 புள்ளி மிஸ் ஆகிருக்கு. இந்த 2 புள்ளியும் நான் வந்து வச்சிடறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 2 புள்ளி மிஸ் ஆகிருக்கு, இதையும் நான் வச்சிடுறேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா, பம்ப் மேப்பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டணும், ஜஸ்ட் ஒரு டெமோக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ஃபைலை, சாரி, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இந்த இமேஜை நான் என்னோட பிளெண்டர் இதில் போய் ஷேடிங்கில் போகிறேன். ஷேடிங்கில் போய் நான் அந்த பம்புக்கு பதிலாக நான் அந்த பம்ப் ஃபைலை நான் கொடுக்குறேன். நான் ரெடி பண்ண பம்ப் ஃபைல் இருக்குல்ல, இதை கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த இப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை கூட நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரூஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த சைடில் உள்ளதுக்கும் நம்ம வந்து ஓ நம்ம இந்த சைடு உள்ளதும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகணும், ஒரு 2 இது மிஸ் ஆகிருக்கு, அதையும் நான் போட்டுறேன். ஸோ இந்த இதையும் போடணும் நம்ம அதை மாதிரி. நான் இதை மறந்துட்டேன், ஏன் கொஞ்சம் அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்னன்னா, இது இடையில திடீர்னு இந்த கிம்ப் வந்து இந்த மெனுவெல்லாம் இந்த டூல் பாக்ஸ்லாம் காணாமல் போயிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு ஆகிடும் எனக்கு. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இப்போ எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸையும் வந்து கொஞ்சம் போட்டு விடுங்க. இப்போ எப்படின்னா, இந்த இதை எடுத்து நான் அந்த லைனை அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு
shift இப்படி shift இப்படி shift இங்க shift இந்த பக்கம் இப்போ நான் இதை நான் export பண்றேன் இதை இதை disable பண்ணிட்டு export பண்ணுங்க நமக்கு தேவை வெறும் அந்த shapes மட்டும் தான் export to military bump okay export ஆயிடுச்சு அந்த export ஆன ஃபைல வந்து நான் இங்க கொடுக்கறேன் எங்க நம்ம இங்க இருக்கு एक्सपोर्ट पड़ा तो 3D स्ट्रे कुछ नमुक सो अंदमारी नमुक नमुक मारे सैड ना कुरे उठा इतना नाम पड़ेना कलरे वो इप्ली कुछ ओके फैन नेक्स्ट अभी इतनी कुछ ड्रेस साइज़ हम तो कमी पड़ी करना मून वर्ष करना कुरता चे अना आ तो कुमना डी इन्दे इन्दे नाम तो कुरता ना नहीं ये अपनी बनाना इधर 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 सेलेक्ट पंटे सेलेक्शन कोड ऐड होती इधर ना सेलेक्ट पंटे இப்போ இதுல போய் black color குள்ள அதை எடுத்துட்டு fill tool இருக்குல்ல bucket அந்த bucket ஓட எடுத்து அப்படி fill பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த இடம் fill ஆயிருக்கும் கொஞ்சம் இடையில ஓட்டையா இருக்கும் அந்த ஓட்டைய வந்து press வச்சு அடைச்சுக்கலாம் அப்படி recording ஆகும்போது அதை ஒரு அடிக்கடி பாத்துக்கணும் நாம ஓகே ஃபைன் இப்போ நாம இந்த இத பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த இந்த ஸ்க்ரூஸ் இருக்குல்ல இதையும் போடுங்க இந்த ஸ்க்ரூஸ் எப்படி போடுறதுனா கலர் செலக்சன்ல இந்த கலர் எடுத்துக்கங்க எடுத்துட்டு லைட்டா கொஞ்சம் கலர டிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த புள்ளி வைங்க அங்க அப்புறம் வச்சீங்கல அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்க்ரூவை வந்து வரைஞ்சு விடுங்க அப்படி சோ இப்போ நீங்க இந்த கலர் டிம் பண்ணி இருக்கீங்கனால இது ஆக்சுவல் கலர் மாறுமானா மாறாது காரணம் என்னன்னா நம்ம நான் கலர் கொடுத்துட்டோம் நான் கலர் டேட்டா அதனால ஆக்சுவல் கலருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஓகே இப்போ இது கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இத நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கறேன் உங்களுக்கு அடுத்து இந்த டயர்ல வந்து இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும் பாருங்க நான் அந்த கிம்ப் டியூட்டோரியல் எடுத்தேன் எப்படி அந்த டூல்ஸ்லாம் எடுக்கிறதுங்க டயர்ல அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து பம்ப் மேப்ல வச்சு தான் நாம போட போறோம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இத பாத்துறோம் இப்போ பம்ப் மேப் எடுக்கறோம் பம்ப் மேப் எடுத்துறோம் என்னாச்சு ஏன் வர மாட்டீங்க ஓ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ச்சே 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 ना अलरे वो इंडिया कोटी तप पे कलरे वो इतने ना अंदर फैल को की कलर फैल वो नम्बर जस्ट रेफरस वो अदा ना पाते इनाडा बंप वरमाटी स्क्रूस पाता प्रच्न इं ஓகே இப்போ இந்த டிசேபிள் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ரஃபா இருக்கு கலர் அப்படியே ஜஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு சோ இந்த இடத்துல அந்த பம்ப் மேப் யூஸ் பண்ணனும் நாம அது எப்படி யூஸ் பண்ணனும் நான் சொல்லி தரேன் இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணத வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இதல பாருங்க டயர்ல வந்து ஸ்க்ரூஸ்லாம் வந்து மாட்டன மாதிரி 3D இதுல இருக்கு சோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பம்ப் மேப்பை நம்ம மெயினா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த பேட்டர்ன்ஸ்லாம் போடுறது எப்படி சொல்றதா அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் ரிங்கை வந்து நம்ம சரி பண்ணுவோம் எட்ஜ் ரிங்கை சரி பண்றது எப்படினா கிம்ப் வந்துங்க கிம்ப்ல வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் டூல்ல போங்க ஷிஃப்ட் புடிச்சிட்டு சரி இல்ல எக்ஸ்பான்ட் ஃப்ரம் சென்டர் கொடுத்துங்க கொடுத்துட்டு हाँ सेलेक्ट पड़ी सेलेक्ट पड़े
இந்த கலர் எடுத்துக்கங்க இந்த கலர் எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டா டிம் பண்ணிருங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா பக்கெட் ஃபில் கொடுத்துருங்க பக்கெட் ஃபில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த செலக்சன் செலக்ட் ஆப்ஷன் இருக்குல அது ஷ்ரிங்க் கொடுங்க ஷ்ரிங்க் பை எத்தனை பிக்சல் 15 பிக்சல் கொடுப்போம் 15 பிக்சல் ಜಾஸ்தியா இருக்கு க்ரோ பை 5 பிக்சல் கொடுப்போம் ஓகே இப்போ நான் அந்த ரிங்க் போட்டுட்டேன் இப்போ என்னன்னா இந்த கரெக்ட்டா அந்த ஜாயின்ட் ஆர் இடத்துல ரிங்க் போட்டுட்டேன் ரிங்க் போட்டு நடுவுல நான் புள்ளி வச்சிருக்கேனால இப்போ இத டிசைன் பில்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணதுல இப்போ பாருங்க டயர் எப்படி இருக்கு பாருங்க சோ அந்த இடத்துல கனெக்ஷன் இந்த ரெண்டு கடல கனெக்ஷன் இருக்க மாதிரி நான் வந்து செஞ்சிருக்கேன் சோ நெக்ஸ்ட் இந்த டயர்ல வந்து அந்த பேட்டர்ன்ஸ் போடணும்ல அது எப்படி நான் சொல்லி தரேன் ஜஸ்ட் உங்க டயர் இது போங்க இதுல வந்து நீங்க இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்க இது பண்ணணும் அது என்னன்னா உங்களுடைய யுவி மேப் யுவி மேப்பை இதுல போட்டு விடுங்க யுவி மேப் இந்த இடத்துல போட்டு வைக்கலாம் இருக்குல்ல சோ இந்த இடத்துல நம்ம யுவி மேப் வச்சு என்ன பண்ணலாம்னா பொதுவா கருப்பா இருக்கும் அப்படிதானே இப்போ அந்த கருப்பா இருக்கிறது போல நாம என்ன பண்ணோம் வேற ஒரு கலர் கொஞ்சம் கலரான எடுத்து எடுத்துக்கிட்டு பம்ப் போய் ஷிஃப்ட் 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 சோ இது மாதிரி கொடுப்போம் மறுபடியும் ஷிஃப்ட் 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 இப்படி கொடுப்போம் கொடுத்துட்டு இதை டிசேபிள் பண்ணி இதை டிசேபிள் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி நடுவுலையும் வந்து இந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடுவில் லைன்ஸ் இருக்குல்ல இந்த லைன்ஸையும் நம்ம போடணும் அந்த லைன்ஸையும் வேணால் நம்ம போட்டுட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதை ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி லைன் போடுங்க ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லைன் போடுங்க ஷிஃப்ட் அப்ரோச் லைன் போடுங்க ஷிஃப்ட் அப்ரோச் லைன் போடுங்க ஓகே இப்போ இது எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு செக்கிங்காக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு நாம இத இதல இம்போர்ட் பண்ணிடுவோம் இந்த இமேஜ் ஆ பாருங்க இது பாத்தீங்களா பேட்டர்ன்ஸ் வந்துருக்கா ஸோ இதே மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் போட போகிறோம் ஸோ தொடர்ச்சியாக எப்படி போடலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் முதல்ல நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆச்சா ஓகே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் இதை மறுபடியும் ஓகே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு நான் இம்போர்ட் பண்ணுறேன் அதை மறுபடியும் இது பார்த்தீங்களா இருக்கும் ஸோ இப்போ அந்த இது விழுந்துருக்கு ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பேட்டர்ன்ஸையும் நீங்கள் வந்து இதில் போடுறீங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நான் இதை பாஸ் பண்ணி வச்சு நான் அந்த பேட்டர்ன்ஸை போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த இது பேட்டர்ன்ஸ்லாம் போட்டுட்டேன் இந்த மாதிரி டயர் இருந்துச்சு தெரியுமா அந்த டயர் மேலே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் போட்டுங்க அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரெண்டு டயர் மீட்டு வர இடத்துல ஒரு வட்டம் போட்டிருக்கேன் ஒயிட் வச்சு ஸோ நான் இந்த இமேஜை நான் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேட்டர்ன்ஸு ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேட்டர்ன்ஸு ஸோ இதுதான் வந்து பம்ப் மேப்பு ஓகே இந்த இப்போ இந்த எல்லா டய நான் ஒரு சிங்கிள் யூவி யூஸ் பண்ணினாலும் எல்லா இதுலேயுமே வந்து அந்த மாதிரி நமக்கு இருக்குது ஓகே இப்போ இதில் இந்த இடத்துலையும் நம்ம ஏதாவது பேட்டர்ன்ஸ் போடலாம் பேக் வியூ இருக்குல்ல நம்ம லாரியோட பேக் வியூ எங்கே இருக்கு லாரியோட பேக் வியூ இங்கே இருக்கு
ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி ஈஸி தான். அதுவும் உங்களோட பம்ப் ட்ரான்ஸ்மே இதில் போய்க்கோங்க. நான் ரப்பர் டயர் வந்து நிறைய இந்த இதெல்லாம் லைன்ஸ்லாம் ஒரு இதாக போட்டு அந்த லேயர் அப்படியே காப்பி பண்ணி வச்சேன். ஸோ அதெல்லாம் நான் சிங்கிள் லேயர் ஆக்கிடுறேன். ஸோ அப்படி தான் காப்பி பண்ணி ஒவ்வொரு லைனாக போட்டு தான் உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் ஒரு இதை போட்டுட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அப்புறம் அந்த ரெண்டே செட்டையும் காப்பி பண்ணி அந்த லேயர் அப்படியே காப்பி பண்ணி தான் பண்ணினேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம இதே கலர் எடுங்க. கலர் எடுத்துட்டு கலரை வந்து லைட்டாக டிம் பண்ணிக்கோங்க. டிம் பண்ணிவிட்டு சாரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைன் கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சு. அல்ட்டை பிடிச்சி நீங்கள் ஓ அது இதில் வராதா? சரி, இப்படி பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் போட்டாச்சு. இங்கே நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஃபில் கூட பண்ணிடலாம். எப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த ஃபில் டூல் எங்க இருக்கு, இதை எடுத்து ஃபில் பண்ணி விட்ருங்க. எப்படி அப்புறம் உங்கள் ப்ரஷ்ஷை வச்சு அப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்ருங்க. இந்த இடம் இதே பிரச்சனை அதுலேயும் ஏற்படும். நம்மளோட டெக்ஸ்டர் பெயிண்டிங்கும் இதே பிரச்சனை ஏற்படும். இப்படி பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸ்போர்ட் டு மிலிட்ரி பம்ப் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ இதில். என்னப்பா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுல்ல. என்னாச்சு? சரி சரி, நான் இதையும் சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். என் தப்பு தான். என்னடா திடீர்னு பேட்டர்ன்ஸ்லாம் மாறுதுன்னு பார்த்தேன். பின்னாடி பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. பின்னாடி பாருங்க எப்படி பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் 3D இது பண்ண மாதிரி இருக்கும். நான் அது 2D தான், உங்களுக்கு கண்ணில் அது பம்ப் மேப் வந்து இந்த மாதிரி 3D காமிக்குது. ஸோ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ரியலிஸ்டிக்கான வந்து ஒரு இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். நான் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மாடலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. ஸோ டிஃபால்ட்டாக பம்ப் மேப் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், பம்ப் மேப் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், சாதாரணமாக ப்ளைனாக இருக்கும். ஓகே, ஆனால் அதே இது நீங்கள் பம்ப் மேப் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பம்ப் மேப் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும், 3D இருக்கும், லுக்கும் லுக்காக இருக்கும், அப்படியே செம 3D லுக்காக இருக்கும். ஸோ இதனால தான் அந்த பம்ப் மேப் வந்து மோஸ்ட்லி எல்லா இந்த பிபிஆர் இந்த கேம் ரெடி மாடல்ஸ்லாம் வந்து பம்ப் மேப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த பம்ப் மேப் வந்து நான் சும்மா சிம்பிளாக நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் இன்னும் வந்து அதிகமான இதை கொடுக்கலாம். நீங்கள் கண்ணாடியை பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன்லாம் ஆகுது பாருங்கள் கண்ணாடியில். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் இந்த காரை வந்து எப்படி ரிகிங் பண்ணுறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டுட்டோரியலில் போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து 3000 சப்ஸ்கிரைப் நெருங்க போகிறோம். நீங்கள் கொடுக்க சார் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே ஷேர் பண்ணுறீங்களோ எனக்கு அது நிறைய வியூஸ் ஏற ஏற எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த நல்ல ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் ஓவியன்ஸ் கத்துக்குள்ளா அப்பா. நன்றி.